எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். மல்லிகைப்பூ கோடை காலங்கள்லேருந்து மல்லிகைப்பூ நல்ல சீசனாக இருக்கும். நிறைய விதமான மல்லிகைப்பூ இருக்குது. அதில் மதுரை மல்லி மாதிரி கட்டு கட்டுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி எப்படி கட்டலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூவில் வெரைட்டின்னு பார்த்தா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து அடுக்கு மல்லி, அதுக்கப்புறம் இதுதான் மதுரை மல்லி, அந்த காம்பு எடுத்திருப்பாங்க மதுரை மல்லி. அதுக்கப்புறம் திருச்சி அந்த மாதிரி மாவட்டங்களில் இந்த மாதிரி பூ தான் கிடைக்கும். குண்டு மல்லின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து இருவாட்சி அப்படிம்பாங்க. பூ கோக்கிறதுக்கெல்லாம் இந்த பூ யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நித்திய மல்லி, ஜாதி மல்லி அப்படி வகை வகையாக இருக்குது. நார்மலாக நம்ம மல்லிகைப்பூ அப்படின்னா இந்த மாதிரி சாதாரணமாக கட்டுவோம். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மதுரை மல்லியில் இருவாட்சி வந்து கோப்போம் ஊசியால். அந்த காலத்துல தான் வந்து உங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கல்யாணமானா அந்த மண்டப கல்யாண பெண்களுக்கு, அப்புறம் கர்ப்பிணி ஸ்திரீகளுக்கு உங்களுக்குலாம் அந்த மாதிரி பூ தைப்பாங்க. மல்லிகைப்பூ வச்சு விதவிதமாக உங்களுக்கு ஜட பின்றதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கூட முழுக்க முழுக்க இருவாட்சி பூனால் வளகாப்பான ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஜட பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மல்லிகைப்பூ வச்சுண்டு வீட்லேயே மதுரை மல்லி மாதிரி எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. பூக்களை மதுரை மல்லி கட்டில் கட்டணும் அப்படின்னா அந்த பூவை செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மதுரை மல்லிங்கிறது மதுரையிலையும், சென்னையில் கூட அந்த காம்பு நீளமாக இருக்கணும், அந்த மாதிரி கிடைக்கிறது சென்னையில் கூட. இப்போ எங்கள் வீட்லேயே இருவாட்சி மல்லிகை கொடி இருக்குது. நான் அதான் அங்கங்கே என் பூக்கள் இருக்கிறத உங்கள்கிட்ட காமிச்சுட்டுருக்கேன். இது பறித்ததுக்கப்புறம் எவ்வளோ பூ இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள் வியூவர்ஸ். இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நாள் பறிக்கிற பூவே கிடச்சிருக்கு. சீசன் தகுந்த மாதிரி கொஞ்சம் குறையும் கூடும். ஆனால் பூக்கள் ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கோ. கொஞ்சம் லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் உங்களுக்கு டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அந்த வீடியோவும் போடுறேன். இந்த பூ எப்படி கட்டலாங்கிறதையும் பார்க்கலாம் பாருங்க. ஆல்ரெடி நான் பூ கட்டியிருக்கிறத, அதாவது மதுரை மல்லி மாதிரி கட்டியிருக்கிற பூவையும் காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ ஒரு நெருக்கமாக அப்படியே பந்து போல் இருக்குது பாருங்க. இது நேற்று பூத்த பூவில் நான் கட்டினது. அப்படியே சுற்றி சுற்றி கட்டணும். இது எப்படி கட்டலான்றதை பார்க்கலாம். மதுரை மல்லியெலாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு முழம் 50 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. மெட்ராஸில் கூட இந்த மாதிரி பூ கிடைக்கும். இது வந்து இருவாச்சி. இது எங்கள் வீட்லேயே பூத்த பூ. ஆல்ரெடி இப்போ தான் உங்களுக்கு வீடியோ காமிச்சேன். நான் பறிக்கிறத கூட உங்களுக்கு வீடியோ காமிச்சேன். இப்போ இதை வந்து இன்றைக்கு பூத்த பூவை வந்து எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நூல் எடுத்துக்கலாம். நம்ம சாதாரணமாக பூ கட்டுறப்ப எப்படி எடுத்துக்கிறோமோ அது மாதிரி நூல் எடுத்துக்கணும். ஒரு பெரும் பூவாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பூ இங்கே வைக்கிறோம். அதுக்கப்புறம் 100 பூ வைக்கிறோம். ஃபஸ்ட்டு எல்லா பூவும் கட்டுற மாதிரி ரெண்டு சுற்று சுற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அதை திருப்பியும் கழண்டு விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. 2 தடவை கூட சுற்றிக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். 2 தடவை நான் நாட் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதை அப்படியே திருப்பிக்க போகிறேன். திருப்பி நுட்டு திருப்பியும் அடுத்த பூ வைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்த பூ வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்று கொண்டு வந்துட்டு கையால் அப்படியே உருட்டணும். ஒரு கட்ட வரலால் உருட்டிங்க பாருங்க. ப்ளஸ் மாதிரி கொண்டு வரணும். இந்த பாருங்கள், லேசாக அப்படி டேர்ன் பண்ணிடணும். பண்ணினுட்டு நம்ம திருப்பி எப்போதும் போல் நாட் போடணும். போட்டுட்டு திருப்பி நல்லா அந்த விரலாலே கட் பண்ணி இந்த பாருங்க இப்படி இருக்கணும். நம்ம எப்படி ஊசியில் கோப்போமோ அந்த மாதிரி. இப்போ திருப்பி நுட்டேன். திருப்பி இந்த சைடு திருப்பி அதே மாதிரி பழைய மாதிரியே நம்ம வச்சு கட்டணும். ஒரு 2 தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சுற்று சுற்றுறேன். ஒரு கட்ட விரலால் நல்லா நகர்த்தி கொண்டு வரேன். திருப்பி நாட் போடுறேன். போட்டுட்டு இது பாருங்க இப்படி திருப்பிக்கணும். திருப்பி நுட்டு திருப்பி நல்லா இந்த இடது கையால் இன்னும் நல்லா சுற்றணும். சுற்றிட்டு இங்கே பாருங்க இந்த முடிச்சிருக்கிற பக்கமாக இப்போ கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு திருப்பி கட்டுறேன். சாதாரணமாக ஃபஸ்ட்டு வைக்கிறது தான். இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நாட் போடுறோம். இது பக்கத்தில் அப்படி கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றுறோம். அதோட முடிச்சிடாமல் திருப்பி நல்லா இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இந்த ப்ளஸ் மாதிரி கொண்டு வரணும். திருப்பி இடது கையால் இன்னும் டைட் பண்ணிடணும். திருப்பிக்கணும். இவ்வளோதான். இப்படியே நம்ம கட்ட வேண்டியது தான் பாருங்க வியூவர்ஸ். அப்படியே சுற்றி சுற்றி கட்டிருக்கிறனால இது மலர்ந்த உடனே அப்படியே நம்ம பூ கோத்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுதான் அந்த மதுரை மல்லி கட்டுக்கு ரொம்ப விசேஷம். இந்த மீதி இருக்கிற பூவையும் நான் இப்போ கட்டி காமிச்சு விட்றேன். நீங்கள் ஒரு 2-3 தடவை நீங்கள் கட்டி பழகுனாலே ரொம்ப அழகாக வந்துடும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மல்லிகைப்பூ சீசன் இருக்கிற வரைக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
ரெண்டே ரெண்டு இது ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி காம்புகளோடு இருந்தால் இதை இதை வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரே மாதிரி சைஸில் நீங்கள் மல்லிகைப்பூவை பிரித்து எடுத்துட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சமாக தலைக்கு நம்ம பூ வச்சுட்டா கூட நம்ம தலை நிறைய பூ வச்சுட்டா மாதிரி இருக்கும். அதே இதே போல் நான் முல்லைப்பூவிலையும் கட்டி காமிச்சிருக்கேன். மதுரை மல்லி ஸ்டைல்லையே நான் முல்லைப்பூவும் கட்டி காமிச்சிருக்கேன். பாருங்கள் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மல்லிகைப்பூ சீசன் முழுக்கவே இந்த மாதிரி மதுரை மல்லி கட்டில் நீங்கள் அவசியம் கட்டி பாருங்கள். கட்டை கட்ட உங்களுக்கு நல்லாவே பழகிடும். முல்லைப்பூவும் அதே மாதிரி கட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஆர் டிப்ஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.